ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிராஃப்ட் டேபிள் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி பண்ணுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோ கொள்ளப்போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 5 கார்ட்போர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்பொழுதே நான் உங்களுக்கு 3 மட்டும் காட்டுறேன். என்ன சைஸில் வேணால் எடுத்துக்கலாம், குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சைஸ்க்கு பொறுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் நார்மல்லேருந்து அப்படியே சின்னது வர மாதிரி இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தோசை தவை வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி அதை வெட்டிக்கோங்க. இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம கலர் பேப்பரோ எதுவுமே தேவையில்லை, வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இது ஸ்பேஸ் அவ்வளோ அடைக்காது. ஸோ இது கட் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆச்சிரும், கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்னொரு சின்ன கட்போர்டு எடுத்து அது சைஸ்லாம் வெட்டி அது ஒரு பாக்ஸ் ஷேப்க்கு எடுத்துக்கிறேன். இன்னொன்று பெருசுக்குதுன்னு இல்லையா, அதுதான் இது. இது வந்து ஷூ வாங்கினது. ஸோ அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணால் நீங்கள் வெட்டிக்கலாம். எனக்கு பிடிச்சமான ஷேப் நான் வெட்டிக்கிறேன். நான் ஒரு கோன் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வெட்டிக்கிட்டேன். 3D அந்த மாதிரி தான். ஸோ இது வெட்டிக்கோங்க. நீங்கள் நைஃப் ஃபோர்க் சிசர் எது வேணால் வச்சு வெட்டிக்கலாம். நான் கட்டர் வச்சு வெட்டினேன். ஸோ நல்லா ஸ்மூத்தாக வெட்டிடுங்க சைட்லாம். ஸோ இப்போ நம்ம வெட்டியாச்சு. ஸோ அதுக்குள்ளே ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு டைம் எல்லாம் வெட்டி வேஸ்ட் ஆகிடப்போகுது. சைடில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ப்ராப்பராக கட் பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் இன்னொரு டிஃபன் பாக்ஸோடது எடுத்துருக்கிறேன், கார்ட்போர்ட் டிஃபன் பாக்ஸ் கார்ட்போர்ட். ஸோ இதுவும் நமக்கு தேவைப்படும். இன்னும் ஒன்று தேவைப்படும், அதாவது பேஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று தான் தேவைப்படும். ஸோ இப்போ இதோட மூடிலாம் வெட்டிக்கிறேன். அதாவது எல்லாமே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கணும். இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒயிட் பேப்பர் வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன், எல்லா பாக்ஸஸுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த தவ பாக்ஸ் பார்த்திங்கன்னா சைடு மட்டும் கவர் பண்ணிட்டேன், பின்னாடி பக்கம் கவர் பண்ணல, எப்படியோ அது யாரும் பார்க்க போகிறதில்லை. ஸோ இதான் நான் சொன்ன பேஸ்ட் பாக்ஸ் அப்புறம் க்ரீம் பாக்ஸ் தான். நான் க்ரீம் பாக்ஸ் எடுத்தேன். அப்புறம் பவுடர் டப்பா எடுத்துருக்கிறேன். பவுடர் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலர் பேப்பரை ஸ்ட்ரைப்ஸாக வெட்டி அதோடய கார்னர்ஸ் ஒட்ட போகிறேன். என்ன கலர் வேணால் ஒட்டிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சமான டிசைன்லேயும் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பரை வந்து பஞ்சிங் மிஷினில் போட்டு சர்க்கிள் சர்க்கிளாக எடுத்துகிட்டு அதை கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் கம் அப்ளை பண்ணி சைஸ் மட்டும் ஒட்டிக்க போகிறேன். இப்போ எல்லா தொடத்துலேயும் நான் சைட் சைடாக ஒட்டிட்டேன். இப்போ இந்த பவுடர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒன்றுமே பண்ணல. ஸோ அதோட மேலே பேப்பர் இருக்கும் இல்லையா பான்ஸுன்னு, அதை வந்து எடுத்துக்கலாம். எந்த சைஸ் வேணால் எடுத்துக்கலாம். என்கிட்ட சின்னது இருந்துச்சு, ஸோ நான் எடுத்துட்டேன். நீங்கள் இதுக்கு என்ன மாதிரி டப்பா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், டார்க் ஃபேண்டசி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேப்பர் வெட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு, ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படிலாம் நான் பேப்பரெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்ருப்பேன். இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஹைட்டாகவே கட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம தூக்கி வீசுகிற பொருள் தான். நான் வந்து இப்போ கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். அது வந்து கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. குட்டீஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா அம்மா கிட்டே சொல்லி கட் பண்ணித்தர சொல்லுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே மிச்சமான பவுடர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த க்ரீம் பாக்ஸ் ஒன்று இல்லை, அது எடுத்துக்கலாம். அதில் நான் ஒயிட் கலர் பேப்பர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் டிசைன் கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் நான் டைரெக்டாகவே டிசைனுக்கு போயிடுறேன்னா கலர் பேப்பர் எல்லாம் பேப்பர் ஓட்டிட்டு பெயிண்ட் தான் அடிக்கணும். இப்போ இதெல்லாம் இப்படி அசம்பிள் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட லாஸ்ட்டாக இருக்கும். பட் இன்னும் ஃபினிஷ் ஆகலை, நிறைய ஒர்க்ஸ் இருக்குது.
இந்த மொத்த பேப்பரையும் எனக்கு ஒட்டுறதுக்கு எனக்கு 6 A4 ஷீட்ஸ் தேவைப்பட்டது. உங்களுக்கு எவ்வளோ வேணால் தேவைப்படலாம். இப்போ நான் இன்னும் கூட கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு அந்த தவா இதில் வந்து டிசைன் பண்ணுறேன். மேலே இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். எல்லா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்கெட்ச் வச்சு பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இல்லைனா க்ரையான்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்போலாம் கலர் பேப்பரே நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டைம் ஆகும் தான், நான் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணலாம்ன்ட்டு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டைல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கு, ஓ சாரி, வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன் போஸ்டர் கலர்ஸ். ஸோ அதை வச்சு லைன் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு, ஸோ நான் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ஸ், ரவுண்ட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படிலாம் ப்ளூ கலருக்கு நல்ல மேட்சிங்காக இருக்கிற கலர்ஸ் வச்சு பண்ணுங்கள். பிங்க் கலர் இருக்குது எனக்கு போஸ்டர் கலர்ஸில், பிங்க் கலர் இல்லை, ஸோ நான் ப்ளூவை வச்சு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப்ஸாக பண்ணுறதுனால ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் லாஸ்ட்டில் வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைப்ஸ் வரைஞ்சிட்டேன். இருக்கிற எல்லா டப்பாக்கும், அந்த பேஸ்ட் பாக்ஸ்லேருந்து டிஃபன் பாக்ஸ் வைக்க எல்லாத்துக்கும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த பின்னாடி கம் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். நான் ஃபெவிகோல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் கன்க்ளூ, ஃபெவிக்விக் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிபான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. என்கிட்ட ஃபெவிகோல் தான் இருந்தனால நான் ஃபெவிகோல் போட்டு ஓட்டிக்கிறேன். நிறைய ஃபெவிகோல் ஆட் பண்ணால் தான் ஒட்ட முடியும். நான் பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அதை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே எதாவது வெயிட்டாக வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிற பெயிண்ட்டும் இங்க் பாட்டிலும் வச்சுக்கிட்டேன், ஸோ நல்லா வெயிட்டாக இருக்கும்ன்ட்டு. இப்போ மற்ற டப்பாவே ஒட்டிடலாம். இப்போ நம்மளது கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேஸ்ட்டாக தூக்கி வீசுகிற கார்ட்போர்டு வச்சு இவ்வளோ பெரிய ஆர்கனைசர் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.